சிவபெருமானை வழிபட்டால் அருட்செல்வம் பெருகும், பொருட்செல்வமும் பெருகும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய அடியார்களெல்லாம் பெரும் தொண்டு செய்கிறாங்கன்னா செல்வமும் நிறைந்திருக்குத்தான். செல்வத்தையும் தராரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ற மாதிரி நம்ம அவ்வையார் சொன்ன கருத்து போல. இன்னைக்கு பெரிய பெரிய சிவனடியார்கள் எல்லாம் இன்னைக்கு தொண்டு செய்கிறாங்கன்னா பொருள் இருக்குது, பொருள் தராத இல்லை, இறைவன் வந்து பொருள் தராத இல்லை, படிகாசு தந்தவர் நம்ம ஞானசம்பந்தர் பெருமானுக்கும் திருநாவுக்கரசர் பெருமானுக்கும். ஊரில் வந்து பஞ்சம் வந்துடுது, படிகாசு தராரு நம் இறைவன், அடியார்களை எப்பொழுதும் அவர் கைவிட்டது கிடையாது. அருட்செல்வம் பெருகும். அதே போல் துறவி மனப்பான்மைன்னு நீங்கள் சொல்கிறது என்னென்னா, பந்தம் அறுக்கிறாரு, பந்தங்களை அறுத்தாதான் பிறவி அறும், பாசத்தை அறுத்தாதான் பிறவி அறும். பிறவியை அறுக்கத்தான் நம் இறைவன் நம் பாசங்க பந்த பாசங்களை அறுக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆசைகளையெல்லாம் எப்படி போக்குறாருன்னா, அவர் மீது